Meenakshi Academy of Higher Education and Research, Asia's greatest brand. Admissions open, apply online. Director Prem avargal avarude Instagram page la recent ah sila videos and photos share pannirundanga. Enna videos appdi pathinga patha valkumanda இந்த வீடியோஸை பார்க்கும்போதே தெரியுது 96 படம் எவ்வளவுதான் எமோஷனலாக இருந்தாலும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும் போது அங்கே இருந்த எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக கொண்டாட்டமாக தான் அந்த ஷூட்டிங்கில் இருந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரியுது. இந்த வீடியோவை பார்த்தா இந்த வீடியோ ஏர்போர்ட்டில் வச்சு எடுத்த மாதிரி தான் தெரியுது. அதாவது அந்த படத்துடைய கிளைமேக்ஸ் இருக்கும் இல்லையா, அப்போ எடுத்த மாதிரி இருக்குது. அதே போலவே அந்த படத்துடைய ஷூட்டிங் அப்போ எடுத்த நிறைய ஃபோட்டோஸையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அந்த லைஃப் ஆஃப் ராம் அந்த பாட்டுடைய ஷூட்டிங் அப்போ எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. அந்த படத்துலேயே பயங்கரமான பிக்சரைசேஷன் இருக்கக்கூடிய பாட்டு அப்படின்னா இந்த லைஃப் ஆஃப் ராம் படம் கண்டிப்பாக சொல்லலாம். 96 மூவி 2018 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த படம் பல பேரோட வாழ்க்கையை பிரதிபலிச்சிச்சு அப்படின்னு ஒரு கருத்தும் இருந்துச்சு. அதனாலேயே என்னவோ இந்த படம் பயங்கரமான ஹிட்டும் ஆச்சு. இப்போவுமே 96 படத்தை பத்தி யாரு பேசினாலும் அந்த படத்துல இருக்கக்கூடிய முக்கியமான கேரக்டர் ராமன் ஜானு இவங்க ரெண்டு பேரை பத்தி பேசாம யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் பல பேரோட வாழ்க்கையில ஒன்றி போயிருக்கு. 96 படம் 2018 ரிலீஸ் ஆயிருந்தாலும் இன்னை வரைக்குமே அது பல பேரோட ஃபேவரட் மூவியாக தான் இருக்குது. இப்போ வரைக்குமே அந்த படத்தை எத்தனை தடவை வேணால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க பல பேர் இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதி அவர்கள் சன் டிவியில் மாஸ்டர் செஃப் ஷோவை ஹோஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் ஆடின ஒரு டான்ஸ் இப்போது சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. கதையை கேட்குறீங்க, பட் ஆனால் அவங்க வந்து பாஸ்ட் லவ்வுக்கும் ப்ரெசன்ட் லவ்வுக்கும் ரெண்டு பேரும் நடுவில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது உங்களுக்கு, அதுதான் கடந்த காலத்துலேருந்து அந்த ஒரு பேரன்பு காதலையும் இப்போ இருக்கும், ஆனால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும், ஆனால் எக்ஸ்ப்ரெஷன் நடக்கும், அது ஒரு கண்ணியத்தோடு நடக்கும். அந்த அந்த எக்ஸ்ப்ரெஷனுக்குள்ள பெரிய கண்ணியம் இருக்கும். அது வந்து அந்த அந்த படம் பார்க்குற நமக்கு இந்த ராமும் ஜானும் ஒன்று சேரணுங்கிற ஆசையும் இதுதான் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது அந்த அந்த கதையோட பெரிய என்கேஜிங் பாயிண்ட்டாக அதை நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் அது. ஏன்னா அந்த ரெண்டு பேர் மட்டும் இல்லை படத்தில், படத்தில் அந்த செகண்டாக ஃபுல்லாக நாங்கள் ரெண்டு பேர் தான் இருப்போம். ஆனால் இந்த ரெண்டு பேரோடு சேர்ந்து படம் பார்க்குற அத்தனை பேரும் அவங்களும் அந்த கதாபாத்திரம் மாதிரி உள்ளே இருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஓகே, அந்த கனெக்ஷன் இருக்கும் அதில் கன்ஃபார்மாக. ஸோ எல்லா லைஃப்லையுமே இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி வந்துட்டு போயிருக்க மாதிரி ஃபீல் பண்ணலாம். அந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா படம் பார்க்கும்போதே இருக்கும் உங்களுக்கு, கவலைப்படாதீங்க. ஓகே, படம் பார்க்கும்போது அந்த ஃபீல், படம் பார்க்கும்போதே இருக்கும். நாசர் சார் வாய்ஸ் வந்து அந்த சாங் இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக எலிவேட் ஆச்சு. செம்மையா. அது என்ன வாண்டடா வச்சிங்களா இல்லை படத்தில் இருக்கார் அவர்? இல்லை, அவரோட தமிழ் உச்சரிப்பு அவ்வளோ அழகாக இருக்கும், மேபி அது ஒரு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். படத்தில் அது இல்லை, படத்தில் அது இல்லை, பட் அவரோட தமிழ் உச்சரிப்பு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். நானே ஒரு ஸ்டேஜில் பொறாமப்பட்டு நான் வந்து நான் பண்ணிட்டுமா அதை நான் கேட்டேன் நான். ஓகே, அண்ட் நீங்கள் சென்னைக்கு எப்போ வந்தீங்க ஃபஸ்ட் டைம்? 88 நினைக்கிறேன், 87 88 நான் பிறந்த வருஷம். ஓகே, அப்போ பார்த்த சென்னைக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற சென்னைக்கும் எது ஒன்று மிஸ் பண்ணுறீங்க? அப்போ இருந்த சென்னையில் நான் ரொம்ப சின்ன பையனாக நிறையா சுற்றி தெரிஞ்ச தெருக்கள், பஸ் ஏறின பஸ் ஸ்டாண்டு, இது எல்லாமே மாறிடுச்சு. அப்போ இப்போ அங்கெல்லாம் போகும்போது இன்னமும் அதே வயசு பையன் அங்கே சுற்றுற மாதிரி எனக்கு ஒரு இமேஜினேஷன் ஓடும். அது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் நான் இருந்த சென்னை இப்போ மாறினதில் எனக்கு உடன்பாடு இல்லை, பட் மாற்றம்ங்கிறது அதான் எப்பவுமே நிரந்தரமானது, மாற்றம் தான் நிரந்தரமானது. இப்போ நாங்கள் காலேஜ் படிக்கும்போது அந்த ரோடு குண்டும் குழியுமா இருக்கும், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிண்டில் போனாங்க, மாமா காட்டுக்கு போகிறேன் இல்லை காட்டுக்குள்ளே போய் பஸ்ட்டு வரீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எரிச்சலாக தான் இருந்தது. ஆனால் இப்போ ஓயமாக இருக்கும், தொலைப்பாக்கத்தில் அப்போ வந்து காடு மாதிரி இருக்கும், பள்ளம் மேடுமாக இருக்கும். ஆமாண்ணா, என் அப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கந்தஞ்சாவடியில் உள்ளே இருந்தான், அவன் வீட்டில் கரண்ட்டு கிடையாது, லாரி பேட்டரியில் தான் அவன் வீடு இருந்தது.
அப்படி தான் இருந்தது. ஆனால் இப்போது இந்த ரோடெல்லாம் நல்லா மாறி எல்லாம் மாறிடுச்சு. ஆனால் இருந்தாலுமே இப்போ அப்போ வந்து ரோடு நல்ல ரோடு எப்போ போடுவானுங்க அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம். இப்போ எல்லாம் சூப்பராக இருக்குது. மனசு நம்மளை மீறி வந்து அந்த பழைய இடத்தை எதிர்பார்க்குது. ஏன்னா அதுதான் அங்கே தான் நம்மளோட இளமை காலங்கள் கழிந்த இடம். வந்து அது நம்ம பஸ் ஏறின இடம். இப்போது சாமி மரத்தில் பஸ் ஏறினது, என் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜுக்கு நான் போனது பல்லவன் பஸ்ஸு பச்சைக்கல்லாம் இல்லை. நான் பிறப்போம் பல்லவன் இல்லை பல்லவன் பஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ ஜாதி பிரச்சனை அதிகமாக இருந்தது போது. அப்போ தான் எல்லா பேர்லாம் எடுத்துட்டாங்க. ஓகே, சென்னை மாநகர பேர் தான் இருந்தது. என்னம்மா? ஆமாம், அந்த மாநகர் ஏன்னா அந்த பஸ்ஸில் கண்ணாடியாக இருக்காது, ஃபுல்லாக எல்லாமே சென்னையில். இன்னொன்று இருக்கும்போது பழைய சென்னையில் வந்து ஒரு தெருவில் ஒரு ரெண்டு மூணு காலி மனை இருக்கும் பொழுது அதில் போய் அங்கே சும்மா கிரீட்ல ஆடுவோம். இப்போ எங்கே இடமே இல்லை. ஒரு தெருவுன்னு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரெண்டு மூணு ஒரு ரெண்டு மூணு இடமாவது வீடு கட்டாமல் ஒரு காலி மனம் இருக்கும். அந்த இடத்துல பசங்க சும்மா போய் விளையாடுவாங்க. ஒரு காலி மனம் கடந்து போகிறதுக்கு ஒரு காலி மனையாக இருக்கும். இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், ஏஷியாஸ் கிரேட்டஸ்ட் பிராண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன், அப்ளை ஆன்லைன்.